தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையால் வீடுகளும் விளை நிலங்களும் கடும் சேதத்தை சந்தித்துள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேரில் வந்து பார்வையிடாமல் மாமல்லபுரத்தில் குடை பிடித்தபடி குத்தாட்டத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் துயரங்களை நன்கு உணர்ந்த மக்களின் முதல்வராக திகழ்கின்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றின் கரைகள் உடைந்து 5000-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிப்புக்கு உள்ளாகினர். இதனால் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்புச் சுவர் கட்டக் கோரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சிதம்பரம் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார், மக்கள் வேதனையில் இருக்கும்போது முதல்வர் 1 கோடி ரூபாய் கை கடிகாரம், 50,000 ரூபாயில் ஷூ அணிந்து கொண்டு 5 கோடி ரூபாய் ஆடம்பர காரில் உலா வந்து கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார். முதலமைச்சர் வந்தாரு, ஒரு 5 கோடி ரூபாய் வண்டியில வந்தாரு, 1 கோடி ரூபாய் வாட்ச் கட்டிக்கிட்டாரு, ஒரு 50,000 ரூபாய் பூட்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டாரு, அப்படியே 4 வழி சாலையில் வந்தார். அங்கேருந்து மகாபலிபுரத்தில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்டாரு. அடுத்தது பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் டீ சாப்பிட்டாரு. திருப்பி சிதம்பரத்தில் ஒரு டீ ஹோட்டலில், அதேமாதிரி தரங்கம்பாடியில் ஒரு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் டீ சாப்பிட்டு, அப்புறம் அங்கே போய் இப்போ இதில் போய் மன்னார்குடியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டார். அந்த 4 வழி சாலையிலே அவர் வெள்ளப்பாறு விட்டார் அப்பா. இவ்வாறு விவசாயிகள் வேதனையில் இருக்கும்போது அவர்களை பற்றி கண்டுகொள்ளாத விடியா அரசின் முதல்வர் வீடியோக்களை வெளியிட்டு கொண்டும் விளம்பர மோகத்தில் நடித்து கொண்டும் இருப்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக உள்ளதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆர் கே மணிகண்டன்.